ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தொழில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு தொழிலை நம்ம ஆரம்பிக்கிறோன்னா அந்த தொழிலில் லாபம் எவ்வளோ கிடைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ நம்ம அந்த பொருளுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற பொருளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் டிமாண்ட் வந்து இருக்குது. டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருள் வந்து சேல்ஸ் ஆகிட்டு தான் இருக்கும். நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை வந்து ரெடி பண்ணால் மட்டும் போதும், வாங்கிக்கு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து ரெடியாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி எப்போவுமே டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான தொழிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ ஒரு பொருள் நம்ம ரெடி பண்ணுறோன்னா அந்த பொருளுக்கு தேவையான மூலப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்கணும். குவாலிட்டியாக இருந்தால் தான் ரெடி பண்ணுற பொருள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக க்ளீனாக வந்து கிடைக்குது. அந்த மாதிரி குவாலிட்டியான பொருளை கொடுத்து நம்மளுக்கு வந்து தொழில் வாய்ப்பு கொடுக்குறாங்க. இந்த தொழில் என்ன பார்த்திங்கன்னா பைபாக் தொழில் தான். இந்த பைபாக் கொடுக்குற நிறுவனத்தோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் நிறுவனத்துக்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பேசிக்கலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா பல வகையான தொழில் வாய்ப்பு வந்து கொடுத்துட்ருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா பாக்குமட்டை, இலத்தட்டு, ஸ்டீல் ஸ்க்ரப்பர், கற்பூரம், கப் சாம்பிராணி, திரி, மெழுகுவர்த்தி, செப்பல், எல்இடி பல்பு, டிஷ்யூ பேப்பர், பேப்பர் கப்பு, பேப்பர் பையின்னு இந்த மாதிரி நிறைய வகையான மிஷின் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பொருளை ரெடி பண்ணுற எல்லா மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே ரெடி பண்ணுறதுனால இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான விலைக்கே நம்ம வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் இந்த தொழில் என்ன பண்ணணுன்னா இந்த மிஷினை மட்டும் நீங்கள் அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்கலாம். ரா மெட்டீரியல், ப்ராடக்டை ரெடி பண்ணுறதுக்கான ட்ரைனிங்கு, பேக்கிங்னு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மற்றபடி ஃப்ரீயாக கிடைக்குது. இல்லை நீங்கள் இவங்க கூட சேர்ந்து பைபாக் தொழிலாக பண்ண விரும்பலைன்னா மிஷினை இவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராடக்டை ரெடி பண்ணி வெளியில் கூட நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். நிறுவனத்துக்கூட நீங்கள் பைபாக் தொழில் சேர்ந்து பண்ணவும் பார்த்திங்கன்னா நிறுவனம் வந்து இன்னொரு ஆஃபரை கொடுக்குறாங்க. அது என்ன பார்த்திங்கன்னா வீட்டில் ஒருத்தவங்களுக்கு ஃப்ரீயாக மிஷினு, ரா மெட்டீரியல் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்து பார்த்திங்கன்னா பேக்கிங் ஜாபு கூட ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து தொழில் எடுக்கிறதுனா கண்டிப்பாக வீட்டில் ஒருத்தருக்கு பேக்கிங் ஜாப் வந்து கிடைக்குது. இந்த தொழிலை நிறுவனத்துக்கூட சேர்ந்து பண்ணுறது மூலிமா தினமும் வந்து பார்த்திங்கன்னா 3000 ரூபாய் மேலே நம்ம வந்து சம்பாதிக்கலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து எத்தனை கிலோ ரெடி பண்ணி கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேபர் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவனம் வந்து உடனே வந்து கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த பொருள் எடுத்து ரெடி பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குதோ, எந்த மிஷின் எடுத்து உங்களுக்கு பண்ணால் ப்ராடக்ட் வந்து ஈஸியாக ரெடி பண்ண முடியுதோ அந்த மிஷினை நீங்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து இந்த தொழிலில் வந்து பண்ணலாம். இந்த தொழில் பண்ணுறதுக்கு முதலீடு எவ்வளோ பண்ணணும்னு டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா நிறுவனம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மிஷினுக்கும் வந்து ஒவ்வொரு ரேட்டு வந்து இருக்குது. அதனால் அந்த டீட்டெயில் வந்து நீங்கள் நிறுவனத்துக்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம். மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்பில் இருக்குது. ஆட்டோமேட்டிக், செமி ஆட்டோமேட்டிக், மேனுவல் டைப்பில் நிறைய மிஷின் டைப்பில் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பெஸ்ட்டோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து இந்த தொழிலில் வந்து பண்ணலாம். நீங்கள் வந்து ப்ராடக்டை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் போய் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் ப்ராடக்டை ரெடி பண்ணிவிட்டு நிறுவனத்துக்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணிங்கன்னா நிறுவனமே உங்கள் இடத்துக்கு வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. மூலப்பொருள் அந்த மாதிரி தான். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மூலப்பொருள் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு அந்த மாதிரி ஒரு சின்ன இன்ஃபார்ம் வந்து நீங்கள் நிறுவனத்துக்கிட்ட சொன்னால் போதும், நிறுவனம் வந்து உடனே நீங்கள் எங்கே பொருளை ரெடி பண்ணுறீங்களோ அந்த இடத்துக்கு வந்து மூலப்பொருள்லாம் கொடுத்துருவாங்க. நீங்கள் எந்த மாதிரி மிஷின் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நிறுவனம் வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்துருவாங்க. ட்ரைனிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக கொடுத்துருவாங்க. ரா மெட்டீரியல் வந்து எப்படி ஆட் பண்ணலாம், எப்படி வந்து ப்ராடக்ட்டை வந்து மிஷினில் வந்து எப்படிலாம் ரெடி பண்ணலான்ட்டு ஃபுல்லாக க்ளீனாக வந்து சொல்லிவிடுவாங்க. நிறுவனம் வந்து ஃபுல் ட்ரைனிங் கொடுத்த பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பைபாக் தொழிலில் நிறுவனத்தை கூட வந்து செய்யலாம். ஃபஸ்ட்டு நிறுவனத்துக்கு கூட எப்படி பண்ணலான்ட்டு அக்ரிமெண்ட் வந்து போட்டுங்க. அக்ரிமெண்ட் போட்டுட்டு இந்த தொழிலை வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். நிறுவனத்தை நீங்கள் நேரில் போய் பார்க்கணுனாலும் நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். மற்ற டீட்டெயில் எந்த டீட்டெயில் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பண்ணலாம், எப்படி பண்ணலான்ட்டு ஃபுல் டீட்டெயில் வந்து நீங்கள் நிறுவனத்தை கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த தொழில் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா தினமும் 3000 ரூபாய் சம்பாதிக்கலாம்னு நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.